வணக்கம் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஒரு நவதானிய தோசை மாவு இல்லை வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நவதானிய தோசை செய்ய போகிறோம். இந்த மழைக்காக நல்லா ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு, உளுத்தம்பருப்பு, கம்பு, சோளம், பச்சைப்பயிறு, மூக்கடலை, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 நவதானியங்கள் போட்டு வச்சுருக்கோம். சிகப்பரிசி, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இந்த மாவில். இது பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நைட் 9 மணிக்கு சாப்பிட்ணுன்னாக்கா நீங்கள் 8 மணிக்கே கரைச்சி வச்சிங்கன்னா இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி கரைச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒன்று, இது மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, கடுகெல்லாம் போட வேண்டாம், இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு இதை எடுத்து மாவில் கொட்டி அப்படியே நம்ம தோசை சாப்பிட்லாம். இதுக்கு சட்னியோ எதுவுமே தேவை கிடையாது. அப்படி வேணும்னா வீட்டில் வைக்கிற குழம்புங்களை வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், என்ன குழம்பு வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், நல்லாவும் இருக்கும், உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு தோசையும் கிடைக்கும் நமக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செய்து பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு நல்லா செய்து கொடுத்துட்டு நீங்களும் செய்து பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடியாகிடுச்சு. இப்போ வெங்காயத்தை வதக்கி அதில் போட்டுட்டு நம்ம ஒரு தோசை ஊற்றி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய். கொஞ்சந்தான் வதக்கணும், இந்த மாதிரி கொஞ்சந்தான் வதக்கணும், ரொம்ப வதக்கக்கூடாது. பாருங்க அவ்வளோதான், ஒரு அரை வேக்காடு வந்தால் போதும் வெங்காயம். இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா காடு வந்துடுச்சு. இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம மாவில் எடுத்து போட்டு தோசை சுடலாம். அந்த வதக்கிறத எடுத்தா இப்போ பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் வதக்கிட்டு வந்துட்டேன், அரை வேக்காடு தான். இப்போ இந்த மாதிரி மாவில் கொட்டிடணும், எண்ணெயும் ரொம்ப ஊற்றக்கூடாது. சும்மா ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா போகிறோம் வெங்காயத்துக்கு. ஏன்னா நம்ம தோசையில் வந்து எண்ணெய் ஊற்றுவோம், அதனால் இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கிட்டு இந்த மாதிரி தோசைகள் சூடானவுடனே ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை நம்ம தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து 1/2 வேக்காடுக்கு அதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வெங்காயம். இதில் வந்து நம்ம கடுகு பருப்பு கிருப்பு எதுவுமே போட வேண்டாம், ஏன்னா நைட்டில் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி செய்து சாப்பிட்டா ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்ட்ரென்த்தான பொருள் நமக்கு கிடைக்கும். இப்போது நாம் வாங்க தோசைக்கல்லில் ஊற்றி பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தோசை காஞ்சிடுச்சு, இப்போ மாவு ஊற்றலாம். உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ பெருசு வேணாலும் ஊற்றிக்கலாம் தோசை, நாங்கள் கொஞ்சம் சின்னதாக ஊற்றுறோம். பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிட்டோம். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் நைட்டில் இல்லை காலையில் இந்த மாதிரி டிஃபனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, எப்போ நம்ம இட்லி பொங்கல் தோசை இப்படியே சாப்பிட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.
இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சி. பார்த்திங்கன்னா நம்ம வெங்காய தோசையெல்லாம் ஊற்றுவோம் பார்த்திங்களா, சாதாரண அரிசி மாவில் அந்த மாதிரி இருக்குது. இது தோசை நல்லா செவப்பாக வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு, மொறு மொறுன்னு நல்லாயிருக்கு. இப்போ மழை காலத்துக்கு இந்த மாதிரி நீங்களும் வந்து செய்து சாப்பிடுங்க. நாங்கள் வந்து பூண்டு குழம்பு வச்சுருக்கோம், பத்தாவது பொடி வச்சுருக்கேன், இது ரெண்டும் வச்சுருக்கேன். இந்த தோசைக்கு வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சம் சட்னியோ சாம்பாரோ, நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன வைக்கிறோமோ அதை தொட்டு சாப்பிடுங்க. இந்த மாவு கலக்கிறப்போ உங்களுக்கு சட்னி வேண்டாம், குழம்பு வேண்டாம், எதுவும் வேண்டான்னா கொஞ்சம் தேங்காய் மட்டும் திருவி போட்டுக்கோங்க, பெருசாகவே சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த தோசை. நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்கு. பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு, பூண்டு குழம்புக்கும் தோசைக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ பூண்டு குழம்புக்கு அவ்வளோ நல்லாயிருக்குன்னா இட்லி பொடிக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தோசை ரெடி ஆகிடுச்சி. இப்போ எனக்கு சாப்பிட்ணுன்னு உடனே தோணுது, நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் தோசை செய்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் டச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ நான் இதை போய் சாப்பிட போகிறேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம்.